எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இனிஷியலாகவே ஒரு 100 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ட்ரெண்டிங்கு. யூஸ்வலாக எக்ஸ்பைரியோட ஃபஸ்ட் டே வந்து நல்ல ட்ரெண்டாக வருது, காமன் தான். கடைசி ஒரு 6 மாதமாக இந்த பேட்டர்ன் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அதே பேட்டர்ன் தான், நல்ல ஒரு ட்ரெண்டிங்கு. ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டிலாம் 2.5% ட்ரெண்டிங்கு, நிஃப்டி 1.5% ட்ரெண்டிங்கு. ரீசெண்டாக இந்த மாதிரி பெருசாக ட்ரெண்ட் ஆகலை, அதுவும் அப் சைடில் ட்ரெண்ட் ஆகிறது கம்மியாக தான் இருந்துச்சு. டவுன் சைடில் அப்பப்போ ட்ரெண்ட் ஆச்சு, முந்தானத்தை கூட டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆச்சு. பட் இன்னைக்கு அப் சைடில் நல்ல ட்ரெண்ட், ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பூலிஷான டே தான் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்தியா விக்ஸ் ஒரு 2% கீழே விழுந்திருக்கு. இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட்லாம் அல்ட்ரா வாலட்டாலிட்டி, எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு திரும்பி 300 பாயிண்ட் கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 300 பாயிண்ட் மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி லைக் வாலட்டைலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வாலட்டைலிட்டின்றதோட மூமெண்ட் எனக்கு நெக்ஸ்ட்டு வீக்கிலலாம் பெரிய மூமெண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது, பார்ப்போம். ஏன்னா நேற்று ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான், நான் பெருசாக ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துகிட்டு இருந்தேன் 2 நாளாக. பட் மார்க்கெட்டு இந்த மாதிரி மூவ் கொடுத்து, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இழுத்துக்கிட்டே இருக்குது. நேற்று எதுவுமே எடுக்க வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நேற்று பொசிஷன் எடுத்தேன், நான் போஸ்ட் போட்டிருந்தேன், ஒரு 20,000 வந்துச்சு. ப்ரோக்கரேஜ் போயிட்டு ஒரு 18,000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் எடுக்க வேணான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் மார்க்கெட்டை பார்த்தா வா வா எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதனால தான் எடுத்தேன். ஸோ நான் என்ன எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்தியா விக்ஸ் 2% ஆல்ரெடி பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப லைக் டைரக்ஷனை பிடிக்குது, இல்லைனா வாலட்டிலிட்டியை கொடுக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. செல்லர்ஸ் இன்னும் போது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், நானும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் என்னைக்குன்னா ஒரு நாள் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டோம், இன்றைக்கி எதுவும் ஆகாது அப்படின்னா கரெக்டாக அன்றைக்கி தான் மார்க்கெட்டு நம்மளுக்கு காவு வாங்குது. ஸோ அதனால் பார்த்துருந்துங்க. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி என்ன பொசிஷன் எடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எடுக்கிற பெரிய ஐடியா இல்லை. பட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இனிஷியலாகவே இந்த சென்செக்ஸ் ஓப்பன் ஆச்சு, ப்ரீமியம் 450 ரூபா கிட்ட ஓப்பன் ஆச்சு. இமீடியட்டாக அப்படியே சரியான ஸ்பைக், 600 ரூபாய்க்கிட்ட போயிருச்சு. அப்படின்னும் போது 150 ரூபா ஸ்பைக்கு, நான் 100 ரூபா ஸ்பைக் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி ஆல்மோஸ்ட் போட்டுட்டேன், இந்த இடத்துலையே சம்திங் ஏதோ ஒன்று போட்டேன், எங்கே போட்டேன்னு தெரியல. இல்லை போடும்போது நல்ல ஒரு ஸ்பைக்கு தான், நான் எடுத்ததுக்கப்புறமே ஒரு ஸ்பைக்காக இருந்துச்சு. சரி, இந்த ஸ்பைக்கை ஷார்ட் பண்ணிட்டு நிஃப்டியை பை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் 10 லாட்டு நினைக்கிறேன், 10 லாட்டு சென்செக்ஸை ஷார்ட் பண்ணிட்டு நிஃப்டியை பை பண்ணேன். அப்படியே இந்த பொசிஷன் வச்சிருந்தேன். ஈவன் இன் நிஃப்டி சரி சென்செக்ஸ் எந்த கிராஃப் பார்த்தாலும் ஒன்று தான், மார்க்கெட் நல்ல அப்சைடில் ட்ரெண்ட் ஆச்சு இனிஷியலாக. ஸோ அப்பையும் இந்த பொசிஷன்ஸில் எதுவும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் எதுவும் இந்த மாதிரி எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஒரு 7,000 ரூபா எம்டிஎம் லாஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் எம்டிஎம் லாஸ் போல. பட் இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குமோன்றதான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த பொசிஷனில் ஒரு 10,000 ரூபா கிடச்சிது, ஒரு லெவலில் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு மூவ் கொடுத்துச்சு. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக 11 மணிக்கு போல் ஃபாஸ்ட்டாக ஒரு மூவ் கொடுத்துச்சு. சரி, வேறு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியில் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், பெருசாக எல்லாத்தையும் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த பட்டர்ஃப்ளை புட் பட்டர்ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட்டு 11 ரூபா கிரெடிட்டில் இருந்தது, திடீர்னு மார்க்கெட்டு டைட்டாக மூவ் ஆன உடனே 86 ரூபா கிரெடிட்டு வந்துச்சு. 86 ரூபா கிரெடிட்டை புடிக்கிற அளவுக்கு திறமை இல்லை, பட் ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரூபா கிரெடிட்டில் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அப்படியே அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. பட் குவான்டிட்டி கம்மியாக தான் போட்டிருந்தேன், ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்டேடல் வச்சுருந்தேன், ஸ்டேடல் அதான் லைக் கேலண்டர் மாடலில் வச்சுருந்தேன். ஸோ அது 10,000 ரூபா வந்துச்சு, இது ஒரு 6,000 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா கேபிட்டல் அதில் டிப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி ஃபுல் கேபிட்டலில் டிப்ளை பண்ணி மாட்டிக்க வேணாம்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ அப்படியே போட்டேன், இதில் கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக திரும்பி மார்க்கெட்டு அப் சைடில் இன்னொரு மூவ் கொடுத்துச்சு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இதோ இங்கேருந்து இன்னொரு இப்படியே லைட்டாக மூவ் குத்தோனையும் சரி, இந்த பட்டர்ஃப்ளையை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ப்ரெட்டுக்கு மாறிட்டேன். ஸோ ஸ்ப்ரெட்டும் 73,200 to 72,900 300 பாயிண்ட்ஸ் கேப்பு, 1:2 ஸ்ப்ரெட்டு போட்டேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட்டையும் ஆல்மோஸ்ட் இங்கே தான் பிடிச்சேன் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ப்ரெட் வந்து 3 ரூபா டெபிட்டில் இருந்துச்சு, அப்படி இப்படி ஒரு 6 ரூபா கிரெடிட்டுக்கு வந்துச்சு, 5 ரூபா 6 ரூபா. ஸோ அந்த கிரெடிட்டில் என்ட்ரி கொடுத்து அந்த 6 ரூபா கிரெடிட்டை மட்டும் சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் அங்கங்கே சில்லற சில்லறையாக பிடிச்சேன். ஸோ ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக போயிருச்சு, ஒரு 30,000 ரூபா கிடச்சிது.
வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் மார்க்கெட்ஸ் வந்து ராங் சைடில் இருந்தோம் அப்படின்னா ரிஸ்கியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தாலே தெரியும், கால் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 800 ருபீஸ் கிட்ட ஈஸியாக ஏறி இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். பட் எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து நல்ல டிகே ஆயிடுச்சு. ஸ்டேடல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிஃப்டியில் இனிஷியலாக நிஃப்டி வந்து டிகேவே ஆகாமல் அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே அந்த நல்ல மூவில் ஒரு 50 ரூபா கிட்ட ஏறிச்சு. கடைசியில் ஆல்மோஸ்ட் 306 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஸ்டேடல்லாம் டிகே ஆகி தான் இருக்குது இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும்போது. ஏன்னா லாஸ்ட் வீக்குக்கும் முன்னாடி வீக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடல் எண்ட் ஆஃப் த டேயில் பெரிய டிகே ஆகலை, இன்றைக்கி பெரிய டிகே ஆயிருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் தெரியுது. பட் திடீர்னு வாலட்டைலிட்டி திரும்பியும் வந்துடலாம், ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான். மார்க்கெட் ஆல் டைம் ஹை போயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் ஆஃப் பண்ணுறது, ட்ரேடை கம்மியாக ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, கேபிட்டலை கம்மியாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு. ஏன்னா எப்போனா அடி வாங்கலாம், அந்த மாதிரி தான் நானும் போன வாட்டி வாங்கின மாதிரி தான் போன வாரத்தில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துங்க. இப்போதைக்கு அதே மாதிரி இந்த பொசிஷன் நான் சொன்னது, நான் கடைசியாக எடுத்த பொசிஷன் 1:2 போட்டு வச்சிருந்தேன். அது எல்லாமே ஆல்மோஸ்ட் 1-2 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால் அப்படியே அதை கழட்டி விட்டுட்டு 1:4-5 சும்மா மாற்றி விட்டேன். ஏன்னா 1 ரூபாய் அடித்தா அந்த கை இருக்க கேபிட்டலுக்கு சும்மா அடிப்போமே அடிச்சு விட்டேன். டோட்டலாக வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு 31,000 ரூபா பிடிச்சிருக்கேன். ப்ரோக்கரேஜ் 1,500 ரூபா போகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அப்படி இப்படி போனால் கூட டீசெண்டாக ஒரு 30,000 ரூபா ப்ராஃபிட்டு பொறுமையாக தான் வரணும். மண்டே தான் பார்க்கணும். நாளைக்கு ஏதோ ட்ரேடிங் ஸ்பெஷல் செஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ டிசாஸ்டர் ரிகவரியா இல்லை என்ன பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரில. ஏதோ டெஸ்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு நான் வந்து லீவு அவ்வளோதான். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க மாட்டேன். நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, டைம் இல்லை நாளைக்கெலாம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மார்க்கெட்டு. நாளைக்கு யாரா ட்ரேட் பண்ணுறீங்களான்றது தெரில, பாருங்கள். பார்த்தே பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.